வணக்கம் நண்பர்களே, நம்ம தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியோட பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் கோர்ஸுக்கான சீட் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது ஆல் இந்தியா கோட்டாவில் எவ்வளோ பர்சன்டேஜ் சீட் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டாவில் எவ்வளோ பர்சன்டேஜ் சீட் இருக்குது, ஸ்பெஷல் கேட்டகரியில் எவ்வளோ பர்சன்ட் ஆஃப் சீட் இருக்குது அப்படிங்கிறதையும், அதுக்கப்புறம் நம்ம டேனுவாஸில் கம்யூனிட்டி வைஸ் சீட் மேட்ரிக்ஸ், நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் எவ்வளோ சீட்டுகள் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் இந்த சீட்டுகளுடைய சம்மரிஸையும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, டோட்டலாக வந்து 7 கவர்மெண்ட் பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் கல்லூரிகள் இருக்குது. இந்த 7 கல்லூரிகளிலுமே சேர்த்து டோட்டலாக நமக்கு 480 சீட்ஸ் இருக்குது. இந்த 480 சீட்ஸை அவங்க மூணு விதமாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல் இந்தியா கோட்டா, அதாவது வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா. இந்த இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து ஒரு எக்ஸாம் வைப்பாங்க, அந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணி அதில் ஹையஸ்ட் மார்க் இருக்கிறவங்களுக்கு இந்த 15% சீட்டில் வந்து இடம் கிடைக்கும், ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டா, இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் மட்டும் சீட் எடுக்கலாம், அவங்களுக்கு வந்து நமக்கு 85% தராங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா தான் ஸ்பெஷல் கேட்டகரி. ஸ்பெஷல் கேட்டகரி வந்து எதிலிருந்து பிரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த 85%லிருந்து தான் பிரியும், ஓகேவா? ஸோ அப்போனா இருக்கிற சீட்டை அவங்க ஆல் இந்தியா கோட்டா, ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிடுறாங்க. ஸோ டோட்டலாக ஆல் இந்தியா கோட்டாக்கு வந்து 15%, ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டாக்கு வந்து 85% இருக்கு. அப்படின்னா இந்த 480 சீட்ல 72 சீட் ஆல் இந்தியா கோட்டாக்கும், 408 சீட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டாக்கும் போயிடுது. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு 7 கல்லூரிகள் இருக்குது. ஒன்று வந்து மெட்ராஸு, அடுத்தது நாமக்கல், அடுத்தது திருநெல்வேலி, அடுத்தது ஒரத்தநாடு, அடுத்தது சேலம், தேனி, திருப்பூர் அப்படின்னு 7 இடத்துல இருக்குது. இந்த ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ இன்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மெட்ராஸில் 120, அதுக்கப்புறம் நாமக்கல், திருநெல்வேலி, ஒரத்தநாட்டில் 80 சீட்ஸு, அடுத்தது சேலம், தேனி, திருப்பூரில் 40 சீட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு இதில் நமக்கு 15% ஆல் இந்தியா கோட்டாக்கு போயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ சீட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மெட்ராஸில் வந்து 102 சீட் இருக்கும், நாமக்கல்லில் 68 சீட் இருக்கும், திருநெல்வேலியில் 68, ஒரத்தநாட்டில் 68, சேலம், தேனி, திருப்பூரில் 34 சீட் இருக்கும். ஸோ அப்போ ஆல் இந்தியா கோட்டாக்கு எவ்வளோ சீட்டு ஒவ்வொரு கல்லூரியில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நான் இங்கே கொடுத்துருக்கேன், நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டாவில் ஒவ்வொரு கல்லூரிக்கும் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே தெளிவாக போட்டிருக்கேன், இதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ ஸ்பெஷல் கேட்டகரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்பெஷல் கேட்டகரியோட ரிசர்வேஷன் ஃபுல்லாகவே இந்த 85%லிருந்து தான் நமக்கு பிரித்து எடுப்பாங்க, ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 5% சீட்டை வந்து இந்த 85% இந்த 408 சீட்லேருந்து கொடுத்துருவாங்க. அப்போனா 24 சீட் அவங்களுக்கு போயிடும். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து பார்த்தோம்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே இருப்பாங்க இல்லையா, இதில் பாய்ஸுக்கு வந்து 3 சீட்டும் கேர்ள்ஸுக்கு வந்து 2 சீட்டும், டோட்டலாக 5 சீட்டு போயிடும். அடுத்தது எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 சீட்டை கொடுத்துருவாங்க. அடுத்தது 7.5% கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த அகாடமிக்கில் படித்த ஸ்டூடெண்ட்டுக்கும் 7.5% கவர்மெண்ட் ஸ்கூலில் வொக்கேஷனலில் படித்த ஸ்டூடெண்ட்டுக்கும் சேர்த்து 31 சீட் இருக்குது, ஓகேவா? அதே மாதிரி ஒகேஷனல் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ளஸ் டூவில் படிச்சிருப்பீங்க, அதாவது நிறைய பேர் ஒகேஷனல் ஸ்ட்ரீமில் இந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான கோர்சஸ் எல்லாம் எடுத்து படிச்சிருப்பீங்க, அவங்களுக்கு 5% சீட்டு போயிடும். அப்போனா 24 சீட்டு, அப்போனா ஸ்பெஷல் கேட்டகரிக்கு மட்டுமே நமக்கு 86 சீட்டு போயிடும். அப்போனா ஜென்ரலில் வர நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களுக்கு 322 சீட்டு தான் இருக்கும். அடுத்தது ஸ்பெஷல் கேட்டகரியில் வர ஸ்டூடெண்ட்டுக்கு 86 சீட்டு தான் இருக்கும். 480 சீட் அப்படிங்கிறத நமக்கே 480 சீட் வந்து கொடுத்துட மாட்டாங்க, அது இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தான் பிரிப்பாங்க, ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கம்யூனிட்டி வைஸ் சீட் மேட்ரிக்ஸை பார்த்துடலாம். இப்போ கம்யூனிட்டி வைஸ் சீட் மேட்ரிக்ஸை பார்க்கணும் அப்படின்னா நமக்கு அந்த ரிசர்வேஷன் பர்சன்டேஜ் உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் நான் வந்து எத்தனை என்ன கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே தெளிவாக உங்களுக்கு போட்டிருக்கேன், ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சீட் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களுக்கு மட்டும்தான், அதுவும் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் வரக்கூடிய மாணவருக்கு, ஸ்பெஷல் கேட்டகரியில் வரவங்களுக்கு கிடையாது, ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 7 கல்லூரிகளையும் நம்ம இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். டோட்டலாக 480 சீட்டு ஒவ்வொரு கல்லூரியிலும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்கோம். அதில் ஜென்ரல் கேட்டகரிக்கு ஒவ்வொரு கல்லூரியிலையும் எவ்வளோ சீட் இருக்குது அப்படிங்கிறத இங்கே போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்தோம்னா மெட்ராஸில் 81 சீட்டு தான் வருது, அடுத்தது நாமக்கல், திருநெல்வேலி, ஒரத்தநாட்டில் 53 சீட்டு நமக்கு வரும், அதே மாதிரி சேலம், தேனி, திருப்பூரில் 27 சீட்டுகள் நமக்கு வரும். இதில் ஓசிக்கு வந்து 31% இடஒதுக்கீடு இருக்குது, அடுத்தது பிசியில் 26.5% இடஒதுக்கீடு, பிசிஎம்முக்கு 3.5% இடஒதுக்கீடு, எம்பிசியில் 1 இயருக்கு 10.5% இடஒதுக்கீடு இருக்குது, அடுத்தது எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு வந்து பார்த்தோம் 7% இடஒதுக்கீடும், எம்பிசிக்கு மட்டும் 2.5%, எஸ்சிக்கு வந்து 15%, எஸ்சிஏக்கு 3%, அதுக்கப்புறமேட்டு எஸ்டிக்கு 1% இடஒதுக்கீடு இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓசியில் 31% இருக்குது இல்லையா, இந்த 31% பார்க்கும்போது நமக்கு
டோட்டலாக இந்த 81 சீட்டில் 31% வந்து பார்த்தோம் அப்படின்னா 25 சீட்டு வந்து நமக்கு ஓசியில் வரும், மெட்ராஸ் வெட்டினரி கல்லூரியில். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நாமக்கல், திருநெல்வேலி, ஒரத்தநாட்டில் வந்து நமக்கு தலா 16 சீட்டுகளும், அடுத்தது சேலம், தேனி, திருப்பூரில் தலா 8 சீட்டுகள் நமக்கு வரும். இதே பிசி கம்யூனிட்டியில் பார்க்கும்போது நமக்கு மெட்ராஸில் வந்து 21 சீட்டுகள் இருக்குது, அதே மாதிரி நாமக்கல், திருநெல்வேலி, ஒரத்தநாட்டில் நமக்கு 14 சீட்ஸும், சேலம், தேனி, திருப்பூரில் நமக்கு தலா 7 சீட்டுகளும் நமக்கு இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிசிஎம்மில் 3.5% இடஒதுக்கீடு இருக்குது, அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெட்ராஸில் மட்டும் 3 சீட்டுகளும், நாமக்கல், திருநெல்வேலி, ஒரத்தநாடு இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தலா 2 சீட்டுகளும், அதுக்கப்புறம் சேலம், தேனி, திருப்பூரில் தலா 1 சீட்டுகளும் நமக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்பிசி ஒன் இயரில் மெட்ராஸில் 9 சீட்டு, நாமக்கல், திருநெல்வேலி, ஒரத்தநாட்டில் வந்து தலா 6 சீட்டு, சேலம், தேனி, திருப்பூரில் தலா 3 சீட்டு நமக்கு இருக்குது. அதுக்கப்புறமேட்டு எம்பிசி டிஎன்சியில் மெட்ராஸில் வந்து நமக்கு 6 சீட்டும், நாமக்கல், திருநெல்வேலி, ஒரத்தநாட்டில் தலா 4 சீட்டுகளும், சேலம், தேனி, திருப்பூரில் தலா 2 சீட்டுகளும் இருக்குது. அதுக்கப்புறம் எம்பிசியில் 2.5% இடஒதுக்கீட்டில் மெட்ராஸில் 2 சீட்டு, ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளிலும் தலா 1 சீட்டுகள் நமக்கு அவைலபிளாக இருக்குது. எஸ்சிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மெட்ராஸில் மட்டும் 12 சீட்டுகள் இருக்குது, நாமக்கல், திருநெல்வேலி, ஒரத்தநாட்டில் தலா 8 சீட்டுகளும், சேலம், தேனி, திருப்பூரில் தலா நமக்கு 4 சீட்டுகளும் இருக்குது. எஸ்சிஏக்கு வந்து மெட்ராஸில் வந்து 3%, அதாவது 3% இடஒதுக்கீட்டில் 3 சீட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நாமக்கல், திருநெல்வேலி, ஒரத்தநாட்டில் தலா 2 சீட்டு, ரிமைனிங் கல்லூரிகளில் தலா 1 சீட்டுகளும். எஸ்டிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நாமக்கல், திருநெல்வேலி, ஒரத்தநாட்டில் மட்டும் தலா 1 சீட்டுகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சீட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு கல்லூரிக்கும் எவ்வளோ சீட்டு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சீட்டுடைய சம்மரிஸை பற்றி பார்க்கலாம். டோட்டல் சீட்டு 480, அதில் ஜென்ரலுக்கு வரப்போகிற மொத்த சீட்டு 322 தான். அதில் ஓசியில் மட்டும் 97 சீட் இருக்குது, பிசியில் 84 சீட் இருக்குது, பிசிஎம்மில் 12 சீட் இருக்குது, எம்பிசி ஒன் இயரில் 36 சீட் இருக்குது, எம்பிசி அண்ட் டிஎன்சியில் 24 சீட் இருக்குது, எம்பிசியில் 8 சீட் இருக்குது, எஸ்சியில் 48 சீட் இருக்குது, எஸ்சிஏயில் 12 சீட் இருக்குது, எஸ்டியில் 3 சீட் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த 322 சீட்டுக்கும் கம்யூனிட்டி வைஸ் நமக்கு எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக நான் உங்ககிட்ட இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இந்த ஓசியில் இருக்க சீட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து மற்ற கம்யூனிட்டியில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து எடுக்கலாம். ஓசி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் காம்படிஷன், அதனால் மற்ற கம்யூனிட்டியில் அதிக மார்க் எடுத்த மாணவர்கள் கவுன்சிலிங்க்கு வரும்போது அவங்க முதல்ல எடுக்கக்கூடிய சீட்டை வந்து இவங்க கம்யூனிட்டியில் இப்போ 84 சீட் இருக்குன்னா அதை போய் எடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அவங்க அலாட் பண்ணுறதே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓசியில் இருக்க சீட்டை தான் அலாட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி உங்கள் கம்யூனிட்டியில் வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த 84 சீட் அப்படியே தான் இருக்கும், அவங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால் ஹையர் மார்க் வச்சுருக்கவங்க எல்லாருமே ஓசியில் சீட் எடுப்பாங்க. அந்த சீட் எப்போ 0 ஆகுதோ அதுக்கப்புறமேட்டு தான் நமக்கு வந்து இந்த நம்ம கம்யூனிட்டி வைஸ் இருக்கிற சீட்டை வந்து நமக்கு ஃபில் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓசி கம்யூனிட்டி அப்படிங்கிறது ஓப்பன் காம்படிஷன், அதர் கம்யூனிட்டிஸில் இருக்கவங்களும் எடுக்கலாம், ஓசியில் இருக்கவங்களும் எடுக்கலாம். இந்த ஓசியில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா அதிக மார்க் இருக்கவங்களால தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதாவது கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட் ரவுண்டில் வர எல்லாருமே வந்து பார்த்தோம்னா அதிக மார்க் வச்சிருப்பாங்க, அவங்க எல்லாருக்குமே இந்த 97 சீட்லேருந்து சீட்டை எடுத்துருவாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம கம்யூனிட்டியிலிருந்து சீட்டை வந்து எடுக்க முடியும். ஓகேவா? இப்போ இந்த சீட் டிஸ்ட்ரிபியூஷனை படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2 சீட்டு வந்து அதிகமாக இருக்கும். அது எதனால் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிசர்வேஷன் படி நம்ம பிரிக்கும்போது சம் சீட் சம் பாயிண்ட்ஸில் வந்து நமக்கு வேல்யூஸ் சேஞ்சஸ் வருது, அதனால நான் அந்த சேஞ்சஸை வந்து மாற்றாமல் நான் அப்படியே போட்டிருக்கேன். ஸோ ஃபைனலாக நம்ம கவுன்சிலிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு அஃபீஷியலாக அவங்க வெப்சைட்லேயும் சீட் மேட்ரிக்ஸ் விடுவாங்க. ஸோ இந்த 2 சீட்டுனால ஒரு பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் வரப்போகிறது கிடையாது. ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த சீட் மேட்ரிக்ஸ். கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும்போது அவங்களும் சீட் மேட்ரிக்ஸ் விடுவாங்க, அதுலேயும் நம்ம எக்ஸாக்டாக பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கான எல்லா தகவல்களும் தெளிவாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் கவுன்சிலிங்க்கு முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்கள் கம்யூனிட்டிலேயும் ஓசிலையும் எந்தெந்த கல்லூரியில் அதிக சீட் இருக்கோ அதையெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்குவாங்க. இந்த கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாய்ஸஸை கொடுத்துருப்போம். ஸோ கவுன்சிலிங் வரும்போது தான் தெரியும் அவங்க கைட்லைன்ஸ் என்ன மாதிரி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. அதை பொறுத்து நம்ம சேனலில் இந்த கவுன்சிலிங் முடிகிற வரைக்குமே உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது உங்கள் கிராஜுவேட் தமிழா.